ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்டரி விக்கி லேர்னிங் சேனல். நீங்கள் நேற்று வலசை போதல் அப்படின்னா என்ன, வலசை போதலின் போது பறவைகளுக்கு ஏற்படும் மாற்றங்கள் இது எல்லாத்த பற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கலன்னா அந்த வீடியோ மறுபடியும் பாருங்கள். அதை பற்றின 1 மார்க் தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகாலாங்கிறது தான் மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்தியமுத்த புலவர் தான். ஸோ இவரை பற்றி சொல்லணுன்னா, சத்தியமுத்த புலவர் தான் வந்து நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படிங்கிற ஒரு பாடலில் பாடியவர். அப்படி கூட க்வெஸ்சன் கேட்கலாம். தேர்ட் க்வெஸ்சன், பறவைகள் இடம் பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர். பார்த்தோம் இல்லைங்களா, வலசை போதல். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி தான் இந்தியாவின் பறவை மனிதர். ஸோ அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா, பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று, தட்ப வெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம், இந்த மாதிரி என்ன காரணம் கொடுத்துருக்காங்களோ நீங்கள் சூஸ் த பெஸ்ட்லேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட லிங்க் உடனடியாக உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச்.